ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சந்துகளாக சென்று ஒவ்வொரு வீட்டு மக்களையும் சந்திக்கின்ற அந்த நிகழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய கிளை கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும் அதனுடைய நன்றிகள். ஏறத்தாழ ஒரு 10 நாட்களாக எங்களோடு எந்தெந்த பகுதிக்கு எந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும், எந்தெந்த மக்களுடைய கோரிக்கை என்ன என்ன, ஒன்றிய பெருந்தலைவராக அக்கா கலைச்செல்வி செய்கின்ற பணிகள் என்ன என்ன என்பதெல்லாம் தொடர்ந்து இடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமது ஆற்றல் மிகு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கல்பட்டு ராஜா அவர்களே, தொடர்ந்து நம்முடைய காணை தெற்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற 36 பாகங்களில் அனைத்தையும் மேற்பார்வையிடுகின்ற அந்த பணியில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணை ஏற்று அந்த பணிகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன் அவர்களே, இந்த பகுதியில் நாங்கள் இந்த பகுதி மட்டுமல்ல தெற்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் செல்லும் பொழுது கேட்பது என்ன, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அன்பையும் முழு ஆதரவையும் பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்னையூர் சிவா அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போட வேண்டுங்கிறதா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். நாங்கள் இங்கே எனக்கு முன்பு உரையாற்றிய என்ன கல்பட்டு ராஜா சொன்னது ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு வெறுமனா ஒரு ஓட்டு மட்டும் கேட்கல, நாங்கள் என்ன செஞ்சிருக்கோங்கிறத சொல்லி ஓட்டு கேட்டிருக்கார். ஒரு ஆளுங்கட்சியா நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லி இப்ப ஓட்டு கேட்டிருக்கார். உண்மைதான், ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொதுவாக வாக்கு சேகரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு கும்பலாக எல்லாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கேட்டு போகிறது ஒரு விதம், வண்டியில் நின்றுக்கிட்டு மயக்கை பிடிச்சி பேசிட்டு எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது இன்னொரு விதம். ஆனால் நாம் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னம் அன்னியூர் சிவா ஓட்டு போடுற மிஷின் தான் முதல் இடத்துல இருக்கிறாருமா, ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா நாங்கள் கேட்டிருக்கோம். கேட்கும் பொழுது வெறும்னா நாங்கள் மட்டும் பேசலை, அந்த பக்கம் நிற்கிற நீங்கள் எங்களிடம் அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த ஃபார்ம் நாங்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையும் வைக்கிறீங்க, இது நாங்கள் மட்டும் பேசுகிறோம் நீங்களும் பேசியிருக்கீங்க. என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தார் சாலை போட்டு கொடுங்க, ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுங்க, இருக்கிற பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்து கொடுங்க, இங்கே ஒரு குழந்தை கெட்டுச்சு இங்கேருந்து நாங்கள் கல்பட்டு வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கின்றது, இங்கேயே எங்களுக்கு ஒரு அதை தரம் உயர்த்தி தாருங்கள் என்று கேட்பது. நான் இந்த பகுதிக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதை கட்டப்பட்டு நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது, அதையும் திறப்பதற்கு. இப்படி ஒவ்வொன்றும் அதே போன்று எங்கள் பிள்ளைங்க படிச்சிருக்குங்க, அரசு கல்லூரியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் தனியார்களில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாச்சும் நிதியுதவி செய்யுங்கள் என்கின்ற அந்த கோரிக்கையாக இருந்தாலும் எங்களோட வீடு செஞ்சு கொடுங்க, நாங்கள் வந்து குடிசை வீட்டில் இருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் வீடு ஒழுகுது அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வழி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் எங்களை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இவங்ககிட்ட கேட்டாதான்ப்பா கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சுப்பா. ஆக அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு ஏதோ வந்தோம் மயக்க பிடிச்சோம் பேசினோம் ஓட்டு போடுங்க நாங்கள் போயிட முடியாது, நீங்கள் தானே இந்த இடத்துல நின்று பேசுனீங்க, நீங்கள் தானே இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க, இதை செஞ்சு நீங்கள் தானே கொடுக்கணும்னு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அந்த நம்பகத்தனமான ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஓட்டு கேட்கறது என்று நாங்கள் உங்களை நம்புகிறோம் நீங்கள் எங்களை நம்புகிறீங்க, அந்த நம்பிக்கைக்கான ஒரு கருத்து பரிமாற்றமாகத்தான் இதை பார்க்குறேனே தவிர இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தான் அடுத்த கட்டம் தான். ஆக உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். 2026 பொது தேர்தல் நடக்கும்போது இங்கே ஓட்டு கேட்கும்போது நாங்களாம் இங்கே வந்து நாங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஏங்க வரீங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டீங்க ஓட்டு உங்களுக்கு தாங்க நீங்கள் சொல்கின்ற அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்கின்ற அந்த உறுதிமொழியை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய அண்ணன் கல்பட்டு ராஜா அவர்கள் சொன்னது போல நத்தமேடில் அதிகப்படியான வாக்குகள், ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வாக்குகள் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு, அந்த லிஸ்ட்டு அந்த நத்தமிடலாம் 3வது 4வது இருக்காது, ஏன்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த பகுதி ஏற்கனவே நமக்கு அதிகமாக வாக்குகள் கொடுத்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க நத்தமேடு என்ன ஆச்சு அப்படின்னு தான் முதலமைச்சர் கேட்க போகிறாரு எங்களை. அப்படி கேட்கும் பொழுது இங்கே பாருங்கள் நத்தமேடு மக்கள் நாங்கள் ஓட்டு கேட்கும்போது உங்களை நம்பி முதலமைச்சராக இருக்கின்ற உங்களுடைய திட்டத்தை நம்பி அங்கே ஓட்டு கேட்கும்போது களப்பணியில் ஆடி ஆற்றிய அந்த அனைத்து நிர்வாகிகளுடைய நம்பி இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம், இந்த லிஸ்டெல்லாம் அவங்க கேட்குற கோரிக்கை இதெல்லாம் நம்ம செஞ்சு தரணும் எங்களால கேட்க முடியும். அதுதான் நம்முடைய கல்பட்டு ராஜா அவர்கள் சொல்லும்போது நீங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உரிமையோடு அவர் எங்ககிட்ட எப்படி கேட்குறாரோ நாங்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் உரிமையோடு கேட்போம் நத்தமிடங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு என்பது வருகின்ற 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது ஓட்டு போடுற மிஷினில் மொதல் பெரிய அன்னியூர் சிவா தான், மொதல் சின்னமே உதயசூரியன் சின்னம் தான், அதற்கான பொத்தானை நீங்கள் அழுத்தி விட்டு வாருங்கள். நாங்கள் என்ன தான் சொன்னாலும் ஓட்டு என்ன 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 அங்கே முதலமைச்சர் அலுவலகத்துக்கு
ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பாகத்திலையும் எவ்வளோ வாக்குகள் அதிகமாகப்பட்டதும் வந்துக்கிட்டே இருக்கும் கம்ப்யூட்டரில். ஆக நாங்கள் சொல்கிறதுக்கு மாதிரி அவரே எங்களை கூப்பிட்டு ஃபோனில் வாழ்த்து சொல்லிடுவார். நத்தமேடு நீ சொன்ன மாதிரி அதிகமாக வாங்கி கொடுத்துட்டா வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாரு. அப்படி சொல்லும் போது இப்போ நாங்கள் சொல்ல கோரிக்கை நீங்கள் செஞ்சு கொடுங்க, நாங்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்போம். நாங்கள் ஆக அந்த அளவிற்கு அந்த உரிமையை எங்களுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். ஆக ஓட்டு போடும்போது மட்டும் அன்னியர் சிவா முதல் இடத்துல இருந்தால் பத்தாது. 13ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்னியூர் சிவா முதலிடத்தில் வந்தார். அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் சின்னத்தில் வென்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியனுக்கு வாக்கடிகள் என்று உங்களுடைய பாத மலர்களால் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களை முன்பு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.